வணக்கம். திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் பிரகாஷ்ராஜ் தனுஷுக்கு ஒரு செக் கொடுப்பாரு. அதை பேங்க்கில் கொடுக்கலாம்னு அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்க்கும்போது அது சுடுகாடாக இருக்கும். அப்போது பிரகாஷ்ராஜ் இது பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லுவார். நாங்கள் கொடுத்த செக்கு பேங்க் ஆஃப் பரோடா இல்லை, பேங்க் ஆஃப் புரோடா. அதே போல் நம்ம அரசியல் தலைவர்கள் மேடை கிடச்சிட்டா அவங்க இஷ்டத்துக்கு கதை சொல்லுவாங்க. அப்போது நம்மளே இது புரோடான்னு சொல்லியிருப்போம். சரி, இந்த புரோடானா என்ன அர்த்தம், இது எங்கிருந்து வந்தது, அது தமிழ் வார்த்தை தானா, வாங்க பார்க்கலாம். புரூடா என்னும் வார்த்தை சங்க தமிழ் வார்த்தைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நிஜம். தமிழர்கள் ஒவ்வொன்றிற்கும் பருவத்தின் அடிப்படையில் பெயர் வைத்தனர். உதாரணமாக காலத்தை இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம்னு 6 பருவமாக பிரித்தாங்க. அதே போல் பெண்ணையும் பருவத்தின் அடிப்படையில் பேதை, பிதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண்ணுன்னு பிரித்தாங்க. இதே போல் ஒவ்வொரு உயிருக்கும் பல பருவப்பெயர்கள் இருக்குது. அப்படி தேங்காய்க்கு வைத்த பருவப்பெயர்கள் தான் குறும்பை, வழுக்கை, நெற்று, கொப்பரை, புருடை. அதாவது குறும்பை காய் விடும் பருவம், அடுத்தது வழுக்கை, அதாவது இளநீர் அதிகமாக இருக்கும், தேங்காய் அரைத்திண்ம நிலையில் இருக்கும், கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும். இப்போ கூட பல ஊரில் வழுக்கையாக ஒரு இளநீ கொடுப்பான்னு கேட்குற வழக்கம் இருக்குது. அடுத்த பருவம் நெற்று. இதுதான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய், நல்லா திண்ம நிலையில் இருக்கும். இதற்கு அடுத்த பருவம் கொப்பரை. தேங்காயின் உள்ளே இருக்கும் பருப்பு உலர்ந்தால் கொப்பரைன்னு சொல்லுவாங்க. இந்த கொப்பரையிலிருந்து தான் எண்ணெய் எடுப்பாங்க. இதற்கும் அடுத்த பருவம், அதாவது ஒரு தேங்காயை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டோம்னா பருப்பு உலர்ந்து கொப்பரையாகி கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த பருவத்தை தான் புருடைன்னு சொல்கிறாங்க. இந்த புருடைங்கிற வார்த்தை தான் மருவி புருடான்னு பயன்பாட்டில் இருக்குது. யாராவது நம்மக்கிட்ட போய் சொன்னால் புருடா விடாதன்னு சொல்லுவோம். அதாவது அவர் சொன்னதில் உண்மை எதுவுமே இல்லை என்பதை தேங்காயின் பருவநிலையோடு ஒப்பிட்டு சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் பல வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கும். இனிமேலாவது அவற்றின் அர்த்தங்களை புரிந்து பேசுவோம். யாதன அறியா மொழியும் வழக்கு, இனியும் வேண்டா நம்மிடை. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.